ஹலோ கைஸ் நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென் பாய் இந்த வீடியோல நர்டோ ஷிப்புடன் சீசன் சிக்ஸ் எபிசோடு ஒன் பார்ட்டி ஒன் பார்க்க போறோம் பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி நைன்டெல்ஸ் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா உச்சிகா தான் கிளர்ச்சி செஞ்சு பவர் எடுத்துக்க ட்ரை பண்றாங்களோன்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க அதோட விளைவா கிராமத்தோட புறநகர பகுதிக்கு இடம் பெயர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு ஆன்பு பிளாக் காப்ஸோட ஸ்ட்ரிக்ட் சர்வைலன்ஸ்க்கு கீழே உச்சியா இருந்தாங்க தனிமைப்படுத்தப்பட்டாங்க அந்த அவநம்பிக்கை வெறுப்பாச்சு கடைசியில அந்த சந்தேகம் உறுதியாச்சு உச்சியா வில்லேஜ் எடுத்துக்க ஒரு சதித்திட்டத்தை தீட்டுனாங்க லீஃப்லேஜோட ஹயர்ஸ் உச்சியா கிளாண்ட்குள்ளே ஒரு உளவாளியை வச்சாங்க அந்த உளவாளி உங்க

விஷயம் ஒருத்த சொந்த இனத்தை கொள்றதுங்கிறது சாத்தியமில்லாத இல்லாத ஒண்ணு ஆனா உச்சிக மாதிரியான ஆட்கள் உள்நாட்டு போற தொடங்கினா லீவ் வில்லேஜ் அண்ட் லேண்ட் ஆஃப் ஃபயரோட அடித்தளமே ஆடி போயிரும் மற்ற நேஷன்ஸ்லாம் அந்த சுச்சுவேஷன் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு உள்ள போந்துருவானுங்க அது ஈஸியாவே ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வாரோட ட்ரிகர் ஆயிரும் உச்சிக கிளானோட சுயநலத்தால சினோபி வேர்ல்டுக்கு சம்பந்தமே இல்லாத அப்பாவிகள் பலியாவாங்க என்ன கடங்காத மக்கள் திரும்பவும் இறப்பாங்க அப்படின்னு மாதரா சொல்லும் போது சாஸ்கே மாதராவை பாப்பா இட்டாச்சியா இருந்தா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லுன்னு மாதரா கேட்கவும் தலையை குனிஞ்சுக்குவான் இட்டாச்சி ஒரு முடிவுக்கு வந்தான் அவனே அவன் கிளானோட திரையை கிளிக்க நினைச்சான் உச்சிகாக்களை அவன் வெறுக்கவும் இல்ல அவங்களுக்கு துரோகமும் பண்ணல அவன் செய்ய வேண்டியதா செஞ்சான் தவிர்க்க முடியாத ஒன்னு கிராமத்தோட பாகுபாட்டையும் அவங்களோட விரோத பொருளையும் அவன் தான் தோல்ல சுமந்துகிட்டான் இட்டாச்சியோட முடிவையும் அவன் செஞ்ச தியாகத்தையும் யாராலையும் கேள்வி கேட்க முடியாது உண்மையை சொல்லணும்னா நான் கூட போற எதிர்பார்த்தேன் செஞ்சு ஓட லீஃப் வில்லேஜ் மேலையும் உச்சியா மேலையும் எனக்கு கசப்புதான் ஆனா அதையும் இட்டாச்சி தெரிஞ்சு வச்சிருந்தான் நான் இருந்ததும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் இட்டாச்சி என்ன கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணி சில நிபந்தனைகளை வச்சா உச்சியாவுக்கு எதிரான என்னோட பழி வாங்குதல்ல என்ன வழி நடத்துறதுக்கு ஈடா என்ன கிராமத்து மேல கை வைக்க கூடாதுன்னா நம்ம கிளான் மெம்பர்ஸ கொள்ள எனக்கு உதவுறதா ஆனா தேர்ட் இந்த பிரச்சனைய வேற விதத்துல முடிக்கலாம்னு ஹோக்காக உச்சியாவோட காம்பிரமைஸா போறக்கும் அப்ரோச் பண்ணி பார்த்தாரு ஆனா நேரம் ஓடிச்சு அவரோட முயற்சிகள் எல்லாம் தோல்வியில முடிஞ்சது அந்த ராத்திரிக்கு வகுத்துச்சு அவனுக்கு அவன் விதி என்னன்னு தெரியும் அவன் அவனோட மொத்த சொந்த கிளானையும் அழிச்சு ஒரே குற்றவாளியா அவமானத்தோட ரோக் நிஞ்சாவானா அதுவுமே அவனுக்கு கொடுத்த மிஷனோட ஒரு பகுதி தான் அவனோட கடமையை முழுசா முடிச்சா ஆனா அதுல ஒரு விதி விலக்கு அவனால அவன் தம்பிய கொல்ல முடியல அப்படின்னு மாதரா சொல்லபோ சாஸ்கே பயங்கர ஷாக் ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ட்ரூத் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க இட்டாச்சி டான்சோ கிட்டயும் மற்ற அதிகாரிகள் கிட்ட இருந்தோம் ஒன்னை பாதுகாக்க தேர்ட் ஹொக்காகே கிட்ட அப்பீல் பண்ணதுக்கு அப்புறமா டான்சோவை பயமுறுத்திட்டு வில்லேஜை விட்டு போனா ஓன் மேல கைய வச்சா அவன் கிராமத்தோட ஒவ்வொரு விவரத்தையும் அன்னலைட் நேஷன்ஸ்க்கு லீக் பண்ணிடுவனா எல்லாத்த விடமும் உன்னை பத்தி தான் கவலைப்பட்டான் சொல்ல போனா இன்னும் அவன் உனக்கு முழு உண்மையையும் சொல்ல அவன் செஞ்ச காரியத்தை சொல்றதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு மாதரா சொல்லவும் சாஸ்கி அது போய்தானே அண்ணா நீ இப்படி இல்லையுன்னு சொல்லி

நம்பி அது நடந்திருக்கும் அதுல சந்தேகமே இல்லைன்பா மாதரா என்ன கொல்ல ட்ரை பண்றக்கு மாங்கேக்கியோ சரியானையில யூஸ் பண்ணாவ அப்படின்னு சாஸ்கே சொல்லும்போது போது சாஸ்கே இட்டாச்சி சண்டை போட்டதை காட்டுவாங்க ஆனா ஏன்னு கேப்பா சாஸ்கே உங்க சண்டையுமே அவனோட பிளான்ல ஒண்ணுதான் அந்த சண்டையில இட்டாச்சி உனக்கு ப்ரெஷர் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு அத நீயே ரியலைஸ் பண்ணிருக்கணும் இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு மாதரா கேட்கவும் இட்டாச்சி சாகரக்கு முன்னாடி பேசியிருப்பான் இல்லையா கடைசி அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பா இட்டாச்சி உரட்சி மாறுவ டோட்சுக்கா பிளேட் மூலமா மொத்தமா சீல் பண்ணிருப்பான் இட்டாச்சி உனக்கு பண்றதுக்காக தான் அதை பண்ணான் அதுன்னு மட்டும் இல்லாம உனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களோட மரணம் அந்த சண்டை மாங்கேக்கிய சரியான அவைக்கன் பண்ண இட்டாச்சி முழுக்க முழுக்க ஓ நன்மைக்காக பிளான் போட்ட சண்டை தான் அது கடைசி வரைக்கும் ஓ கண்களை திருடுறக்கு சண்டை போடுற மாதிரி நடிச்சான் மூழ்க தொடங்குறது தெரியுது அப்படின்னு மாதரா சொல்லவும் நீ போய் சொல்றன்னு எனக்கு தெரியும் ஏன்னா இட்டாச்சி பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த நைன் டெய்ல்ஸோட அட்டாக்கு காரணம் நீ தான் சொல்லிட்டா அப்படின்னு சாஸ்கே சொல்லவும் பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நைன் டெய்ல்ஸோட அட்டாக்கு பின்னாடியும் மாதரா தான் இருந்தான் சொல்ல போனா அதையும் தடுத்துட்டாரு சிம்பிளா சொல்ல சொல்லணும்னா மாதரா வேலைக்காகாத தோத்தாங்கோழி உச்சிகாலே பெஸ்ட்னு சொல்றக்குல ஒர்த்தானவனே கிடையாது நான் மட்டும் தான் மாதராவை சர்பாஸ் பண்ணி அல்டிமேட் நிஞ்சா ஆவன் அப்படின்னு பேட்டலுக்கு முன்னாடியே சாஸ்கே கிட்ட இட்டாச்சி சொல்லிப்பான் அந்த விஷயத்தை காட்டுவாங்க உச்சியாவை பிரேம் பண்ணி இட்டாச்சியோட சேர்ந்து சொந்த கிளான் கூட விளையாண்டுருக்கியாடா அப்படின்னு சாஸ்கே கத்தவோம் இட்டாச்சி பொய் சொல்லியிருக்கா நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அவன் இந்த உண்மையை உனக்கு தெரியாம பாத்துக்கணும்னு நினைச்சான் என் மேல நம்பிக்கை வரக்கூடாதுன்னு தான் அதை செஞ்சிருக்கணும் அதுன்னு மட்டும் இல்லாம உன் அமதாரா சுவை இம்ப்ளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு மாதரா சொல்லவும் சாஸ்கே என்ன சொன்னாலும் நான் நம்ப போறது இல்ல இட்டாச்சி மோசமானவன் சொந்த கிளானைய கொன்ன குற்றவாளி அக்காச்சு கீழே சேர்ந்தவன் அப்படின்னு கத்தவும் இட்டாச்சி இவ்வளவு கஷ்டங்களையும் தனியா சுமந்து கிராமத்துல இருந்து வெளியேறினா அதுக்கப்புறமா தான் அக்காச்சுக்கி ஆர்கனைசேஷனால அவன் கிராமத்துக்கு ஆபத்துன்னு அதுல சேர்ந்தான் இடன்லி வில்லேஜ பத்தியே திங்க் பண்ணிட்டு இருப்பான் ஒன்ன நினைச்சுக்கிட்டே இந்த மாதிரி சாஸ்கே ஒன்ன பாதுகாக்கிறன்னு சொன்ன தேர்ட் ஹோக் ஆகி இறந்ததுக்கு அப்புறமா லீவ் வில்லேஜ்க்குள்ள இட்டாச்சி வந்தான் டான்சோக்கும் மற்ற சுப்பீரியர்ஸ்க்கும் நான் உயிரோட இருக்குன்னு காட்டுறக்கு அப்படின்ட்டு அடுத்த விஷயத்த மாதரா சொல்ல வரும்போது நிறுத்து போய் சொல்ற சொல்றதை நீ சொல்ற எல்லாமே பொய் தான் கத்துவான் சாஸ்கி மாதரா சிம்பிளா நீ உயிரோட தானே இருக்கு இல்லையான்னு சொல்லி கேட்கவும் சாஸ்கி ஷாக் ஆகும் இதுக்கு முன்னாடி சாஸ்கி அட்டாச்சி கூட ஃபைட் பண்றப்ப நமக்கு புரிஞ்ச தெரிஞ்ச விஷயங்களை வச்சு தான் நம்ம சர்வே ஆகுறோம் அதை தான் நம்ம ரியாலிட்டின்னு சொல்றோம் ஆனா அந்த ரெண்டுமே தெளிவில்லாதது ஒருத்தனோட ரியாலிட்டி இன்னொருத்தனோட இலூஷனா இருக்கும் மனுஷங்க அவங்களுக்கு பிடிச்ச ஃபேண்டசியில வாழ்றாங்க அதுதான் நிஜம் சாஸ்கே அந்த சரிங்கன் அதால எவ்வளவு பார்க்க முடியும் அப்படிங்கும் போது சாஸ்கே இட்டாச்சிய பின்பக்கமா வந்து குத்தி இருப்பான் பார்த்தா அது சாஸ்கேட இலூஷனா இருந்திருக்கும் இடாச்சி சாஸ்கே முன்னாடி இருப்பான் சாஸ்கே பாஸ்ட்ல இருந்து அதே சரிங்கான இல்ல அப்படின்னு லைட்டிங் ஸ்டைலால அட்டாக் வெஸ்ட் என்னோட சரிங்கான கெஞ்சுட்சுலையும் பார்க்க முடியும் எப்ப போல கான்பிடண்டா பேசுற ஆனா அதை இப்ப உனக்கு திருப்பி தரன் இருப்பான் இட்டாச்சி அதை சாஸ்கே திங்க் பண்ணிருப்பான் உன்னோட கண்களுக்கு இட்டாச்சியை பத்தின எந்த உண்மையும் தெரியல இட்டாச்சி உருவாக்கின மாயைக்குள்ள உன்னால பார்க்க முடியல இட்டாச்சி அவன் நண்பர்களை கொன்னா சுப்பீரியஸ கொன்னா அவன் காதலியை கொண்டா அவன் அப்பா அம்மான்னு அவன் கிளான்ல இருந்த எல்லாத்தையுமே அவனோட சொந்த உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காம கிராமத்தோட நன்மைக்காக கொண்டான் ஆனா அவனால ஒன்ன கொல்ல முடியல அப்படின்ட்டு மாதரா சாஸ்கியோட கட் விடுவான் அதுக்கு என்ன புரியுதான் மாதரா கேட்டுட்டு அவனுக்கு உன்னோட வாழ்க்கை தான் கிராமத்தை விட விலை மதிப்பற்றதா இருந்துச்சு அவன் சாகுற வரைக்குமே இல்ல அவன் சாகும் போதும் கூட புது சக்திகளை உனக்கு கொடுத்துருக்கான் உன்னால டிஃபிட் ஆகி உச்சியா கிளாணப் பழி வாங்கினான் ஹிடன்லி வில்லேஜோட ஹீரோவா உன்ன மாத்த அவன் உடம்பு நோயால பாதிக்கப்பட்டிருந்துச்சு சாகர தருவாயில இருந்தான் அவனோட ஆயுட்காலத்தை மெடிக்கேஷன்ஸ் மூலமா நீட்டிச்சுக்கிட்டான் எல்லாமே அவனோட அன்பான தம்பிக்காக அவன் உன் கூட சண்டை போட்டு முன்னால சாகணும்னு நினைச்சான் அப்படின்னு மாத்ரா சொல்லி முடிக்கவும் அங்க இருக்க விளக்கணையும் லீஃப் வில்லேஜோட பீஸ்க்காகவும் மோஸ்டா உனக்காக சாஸ்கே உச்சிகா அவன் ஒரு குற்றவாளியாவும் துரோகியாவும் சாக விரும்பினான் இட்டாச்சி மரியாதைக்கு பதிலா அவமானத்தை ஏத்துக்கிட்டான் நேசிக்கப்பட வேண்டிய இடத்துல வெறுக்கப்பட்டான் எல்லாத்துக்கு அப்புறமாவும் இட்டாச்சி அவனோட முகத்துல சிரிப்போட இறந்தான் அவன் உச்சிகாவ அவன் தம்பியான உன்னை நம்பி விட்டுருக்கான் கடைசி வரைக்கும் உன்னை ஏமாத்தனான் அப்படிங்கிற விஷயங்களை மாத்ரா சொல்லி முடிக்குவோம் சாஸ்கே இட்டாச்சி கூட இந்த விஷயங்களை நினைச்சு பார்ப்பான் அவங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தாலே சாஸ்கேக்கு அவ்வளோ சந்தோஷம் சந்தோஷமா இருக்கும் சாஸ்கே டச்சி ஓடி போய் கட்டி புடிச்சிட்டு நம்ம அடுத்து என்ன விளையாடலான்னு கேட்கவும் சாஸ்கேயோட அம்மா அவனுக்கு அகாடமி ஹோம் ஒர்க் இருக்கும் விளையாடுறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலான்னு பாங்க இட்டாச்சி அவன் தம்பிக்காக நான் அவனோட போய் விளையாடுறேன் ஹோம் ஒர்க் ஈஸி ஒளிஞ்சு பிடிச்சி விளையாண்டு அண்ணன் எங்க ஒளிஞ்சிருப்பான்னு ஆச்சரியமா இருக்குன்னு தேடிட்டு இருக்கும்போது கால் தெரியும் சாஸ்கேக்கு கண்டுபிடிச்சிட்டு போவான் நீ நல்லா ஷார்ப்பாவே இருக்கு சாஸ்கே அப்படின்னு இட்டாச்சி பாராட்டிட்டு சாரி சொல்லுவான் பார்த்தா அது ஷேடோ குளோனா இருக்கும் நியாயமே இல்லைன்னு சாஸ்கே நைட்டு சாப்பிடுறப்ப சாஸ்கே அவங்க அப்பா கிட்ட நானும் அண்ணனும் ஹைடன்சிக் விளையாடும் போது க்ளோன் வச்சு என்ன ஏமாத்திட்டா அது நியாயம் இல்லாதானு சொல்லி கேட்கவும் கேட்கவோம் கூட பண்ணியான்னு ஆச்சரியப்பட்டிருப்பாரு டின்னருக்கு அப்புறமா குளோன் டிச்சுவோ எனக்கும் சொல்லி தரையானு கேட்டிருப்பா சாஸ்கே மீ கிட்ட ஹோம் ஹோம்ஒர்க் இருக்கு சாஸ்கே ஃபீல் பண்ணவும் இட்டாச்சி நெத்தில தட்டிட்டு சாஸ்கே கிட்ட சாரி கேட்டுட்டு வேற எப்பயாவது பண்ணலாம் அப்படின்னு பாதுக்கப்புறமா சாஸ்கேக்கு சுருக்கின் ரிச்சு சொல்லி தரேன்ட்டு டைம் ஆயிடுச்சு போலான்னு இருப்பான் இல்லையா எட்டாச்சி அதை காட்டுவாங்க சாஸ்கே கடுப்பாகவும் நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மிஷின் இருக்கு அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லுவான் எட்டாச்சி மோசக்காரா அப்படின்னு சாஸ்கே திட்டவோம் இட்டாச்சி கூப்பிடுவான் சாஸ்கே ஹாப்பியா போவோம் போவான் நெத்திலியை தட்டிட்டு சாரி கேட்டு நான் அப்புறம் சொல்லி தரேன்னு இருப்பான் இட்டாச்சி அப்பனா இதை நான் சொல்லிட்டு சாஸ்கே ஓடவும் கேர்ஃபுல்லா இருந்து இட்டாச்சி சொல்றக்குள்ள காலை உடச்சு இருந்திருப்பான் சாஸ்கே இட்டாச்சி சாஸ்கேவை தோல்ல தூக்கிட்டு போவான் அது பண்ணாச்சு திரும்பவும் என்கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுப்பியான்னு சொல்லி சாஸ்கே கேட்கவும் இடாச்சி சேரின்ட்டு எனக்கு நிறைய மிஷன் வரும் அது மட்டும் இல்லாம நாளையில இருந்து நீ நிஞ்சா அகாடமிக்கு வர போகணும் அதனால நம்மளால அதிகமா ஒன்னா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு இருப்பான் அது பரவாயில்ல நீ எப்பயாச்சும் என்கூட கூட நான் கூட போதும் இருப்பான் சாஸ்கே இதுக்கு அப்புறமா அந்த ஈவினிங்கை காட்டுவாங்க நீ ஓவர் கம் பண்ணி வர ஒரு

ஹூகோ இவங்களும் இங்கதான் இருப்பாங்க கழுகு கத்திரமாய் காட்டுவாங்க ஆல்ரெடி டோபி சொல்லியிருப்பான் பாம்பா இருக்க போறானா இல்ல கழுகா மாற போறானான்னு சாஸ்கே கழுகா மாறிட்டத பிரதிபலிக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க நம்ம இதுக்கப்புறம் ஹெவியா இருக்க போறது இல்ல இன்னையில இருந்து நம்ம டீம் பேரு டாக்கா டாக்காக்கு ஒரே ஒரு இலக்கு தான் லீஃப் வில்லேஜ் அழிக்கணும் அப்படின்னு சாஸ்கே சொல்லவும் மாங்கே கே சரிங்கான்னு அவைக்கனா இருக்கும் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேட்டில் ஆஃப் ஒன்றாய்கியோ அப்படிங்கிற எபிசோட தான் அடுத்து பார்க்க போறேன் சாஸ்கே